பிஹைண்ட் த கேமரால ஒர்க் பண்ணக்கூடிய அன்சங் ஹீரோஸை தான் இப்போ வந்து நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் ருபென் சார் அண்ட் ஆல்சோ ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்கே கூட சேர்ந்து ஒர்க் பண்ண படத்திலேயே இது என்னோட டிபார்ட்மெண்ட்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் படம். கதை கேட்கும் போதே எங்களுக்கு இதில் ஒன்றும் இவ்வளோ ரொம்ப போகணும்னு நினைச்சோம், அதையும் தாண்டி போயிடுச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இது எல்லாமே ஃப்ரேம்ல வந்திருக்கு. நான் போட்ட ஒரு செட்டு கூட வீணாகல. அதுக்கு முக்கியமாக டைரக்டர் ரவிக்குமாருக்கும் நீரவ் ஷாக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் ரஹ்மான் சார் பிஜிஎம் என்ன பண்ணிகிட்டு இருப்பார் அப்படி இந்தந்த ஏரியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி தாட் போயிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அயலான் இந்த படத்துக்காக வெயிட் பண்ண நாட்கள், படம் முடியணும், படம் ரிலீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ண நாட்கள் அதிகம். அண்ட் இன்னைக்கு விழாநாயகன் ரஹ்மான் சார், சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டை கேட்டு இப்போ வரைக்கும் உங்கள் பாட்டுக்கு வைப் பண்ணிகிட்ருக்கோம் சார். எஸ்கே ப்ரோ, ஜானரை சூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆக்டருக்குமே வந்து ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு எலமெண்ட்டோடு வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய தைரியம் அது. அண்டு கேஜேஆர் சார், நான் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து என்ன நம்பின ஒரு நல்ல மனுஷன். இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்ற காரணமும் வந்து நீங்கள் மட்டும்தான். இந்த படம் ஒரு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம். முக்கியமாக அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க, ஏன்னா இதில் அவங்க கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இந்த படம் எவ்வளோ பண்ணும் அப்படின்னு நம்பர்ஸ் எல்லாம் மீறி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வெற்றி விழாவில் இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. வெற்றி விழாவில் சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம்.